நாடன் கட்சியில முதலாவது தமிழ் எம்பி. நாங்கள் ஆல்மோஸ்ட் 400,000 பீப்புள், 4 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருந்தாலும் அந்த நாட்டில் ஒரு எங்கட அரசியல் ஒரு சக்தியாக வளர்த்தெடுத்து ஒரு 2 இயர்ஸுக்கு முதல் எங்களை எம்பியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் நிறைய விஷயத்தில் அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எங்கள் நாட்டையும் கனடா நாட்டையும் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை மேற்கொள்றதுக்கு இவர் ஒரு உறுதுணையாக இருக்கின்றார். உங்களோட இளைஞர்களுக்கும் ஒரு சின்ன ஆளாக கனடாவில் போய் ஒரு லீடர்ஷிப்பை கிரியேட் பண்ணி எங்களை கற்பனைக்கு அதிசக்தியை ஒரு லீடர்ஷிப்பை கனடாவில் கிரியேட் பண்ணக்கூடிய சக்தியை தான் நான் அவரை பார்க்குறேன். இன்னைக்கு உங்களோட சீஃப் மினிஸ்டர் அஞ்சு பூஜ்யம் என்று நன்றி. நான் திவ்யாங்களுக்கும் வணக்கம். நல்ல சந்தோஷமா இருக்கீங்க வர. இன்றைக்கு நான் முல்லைத்தீவுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு சின்ன ஒரு ஷோர்ட் விசிட்ல நான் இங்கே வந்து நிற்கிறேன். நீங்க முல்லைத்தீவுக்கு 2ஆம் தரம் வந்திருக்கேன். 2009 ஆண்டுக்கு பிறகு பல இடங்களுக்கு நான் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வச்சிருந்தேன். கடந்த 3 நாளாக எப்பவும் வந்து நாங்கள் இங்கே வரைக்கல வருகிறார்கள். இருக்கைகளை வந்து நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன் எங்களுக்கு எப்பவும் வந்து எங்கள் மக்கள் ஒரு டிஃபீட் பண்ணப்பட்டுட்டாருன்ற ஒரு ஒரு ஃபீலிங் எங்கள் எல்லோருக்கும் இருக்குது. ஆனால் எப்பவும் வந்து நாங்கள் இளைஞர்கள் சந்திக்கல அந்த டிஃபீட்டில் இருந்து நாங்கள் வளர்ந்து ஒரு சரியான ஒரு சமுதாயம் நாங்கள் கட்டி எழுப்புறோம்ன்ற ஒரு நம்பிக்கை நான் அந்த நம்பிக்கையோட நான் திருப்பி போகக்கூடிய அடக்குமுறை பார்க்கல. அதில் உங்களுக்கு கொஞ்சம் கடமையாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வந்து ஏ லெவல்ஸ் ஓ லெவல்ஸ் முடித்தாங்க. உலகத்திலேயே வந்து சொல்லுவார்கள், எஜுகேஷன் இஸ் தி அல்டிமேட் ஈக்குவலைசர். நீங்கள் எங்கே பிறந்தாங்க, எந்த மண்ணில் பிறந்தாங்க, எந்த ஸ்கூலுகளில் படித்தாங்க, எங்கே எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாங்க, உங்களுக்கு எஜுகேஷன் இருந்ததுல நீங்கள் அந்த அந்த ஸ்ட்ரென்த், அந்த பலம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அந்த பலம், அந்த ஸ்ட்ரென்த் உங்களை இந்த உலகத்தில் எங்கேயும் கம்பீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அது தரும். அதில் வந்து ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்கிறாரு. நீங்கள் இதில் வெளியில் போய் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு அச்சீவ் பண்ண இயலாது, ஒன்றும் இல்லை. நான் வந்து குமச்சியில் வளர்ந்தவா. நான் வந்து 7 வயதில் இங்கேருந்து குமச்சியில் இருந்து நான் வலிக்கிட்டு, நான் 2 நம்பரில் இருந்து வலிக்கிட்டேன்னா வலிக்கிட்டு 37 வருஷத்துக்கும் நான் நேற்று அங்கே போய் அப்போ சந்தர்ப்பம் கிடைச்சது. அதனால் இப்போ திருப்பி இந்த நாட்டுக்கு வரைக்கும் நான் ஒரு கெனடாவிலே ஒரு பாராளுமன்றத்தினாங்க நான் வரேன். அதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைந்தால் எங்கள் மக்களுடைய ஒரு குழுவாக நான் அங்கே கனடாவில் சேவை செய்வதற்கு மக்கள் என்ன தெரிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே எங்களுக்கு பல பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் இங்கே டாக்டர் நந்தகுமார் இந்த நிலையில இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அவரும் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக நாங்கள் பார்க்கலாம். அவர் வந்து கொழும்புல வளர்ந்து 1983 வயசுக்கு பிறகு அவர் இங்கேருந்து யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு இங்கேருந்து ஒழிக்கிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸில் அவர் படிச்சிருந்தார். முதல் அவருடைய கிராஜுவேட் மாஸ்டர்ஸ் டிகிரி அதுக்கப்புறம் டியூக் யூனிவர்சிட்டி. நீங்கள் கேள்விப்பட்ட பேர் பண்ண ஃபார்மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த வேர்ல்ட். அதில் அவர் PhD முடிச்சுட்டு போஸ்ட் டாக்டரேட் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு பல வருடம் அங்கே ரீசர்ச்சராக அவர் இருந்துட்டு இப்போ அவர் ப்ரொஃபஸராக அவர் பணி செஞ்சு கொண்டு வர. அவர் வந்து அவரும் நானும் நவஜீவன் இருக்கிற ஒருத்தரும் வந்து உங்களும் பார்க்க ஒரு வித்தியாசம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்டும் எங்களுக்கு கலவை தரவே இல்லை. உங்களுக்கு கொடுத்த சேம் டேலண்ட் தான் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் என்ன வித்தியாசம்னா நாங்கள் அந்த லைஃப்பில் சிலருக்கு நாங்கள் சிலதில் எய்ம் பண்ணணும். அந்த எய்ம் பண்ணிட்டு அந்த இது அச்சீவ் பண்ணுற நிலையில் நாங்கள் ரியலைஸ் பண்ணணும். இதிலும் பார்க்க நாங்கள் இன்னும் போகலாம் வந்து நாங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏ லெவல்ஸ் முடிச்சு யூனிவர்சிட்டி கிடைச்சதுன்னா அது ஃபேண்டாஸ்டிக் நியூஸ். ஆனால் யூனிவர்சிட்டி முடிக்கிறது வந்து மிக முக்கியம். ஆனால் அது முடிக்கிற காலத்தில் நீங்கள் யோசிக்கிறோம் நான் ஏன் மாஸ்டர்ஸ் செய்யறாரு. நான் இந்த மாஸ்டர்ஸ் செஞ்சு முடிக்கிற காலத்தில் யோசிக்கணுமே வை நாட் ஐ கேன் டூ PhD. அதுக்கு மேலால் நாங்கள் போஸ்ட் டாக்டர் நாங்கள் படிச்சுக்கொண்டே போகலாம்.
And கடைசி இல்ல ஒரே ஒரு இதான நான் சொல்ல விரும்பறேன் எஜுகேஷன் தான் கீ டு எவரிதிங் எஜுகேஷன் தான் கீ டு எவரிதிங் அதுக்காண்டி முழு பேரும் படிக்கலாம்னு நான் சொல்லல அதுக்காண்டி முழு பேரும் படிக்க வரணும்னு சொல்லல ஆனா உங்களோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்கிற இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியலை நீங்க மேக்சிமைஸ் பண்ணதான் உங்களுக்கு கோலா இருக்கலாம் அது சம்டைம்ஸ் உங்களுக்கு கிரேட் தெரியும் நீங்க அதுக்கு அங்காலும் ஃபீலாம இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு இதுல இதுல வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அந்த பவர் இருக்கு அந்த பவரை நீங்க Thank you. எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள் அடுத்த படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போகிறதுக்கு என் வாழ்த்துக்களும் திருப்பி நான் இங்கே இருக்க ஒரு காலத்தில் திருப்பி உங்களுக்கு வர விரும்புகிறேன் நான் அந்த நிலையில் உங்களோட வந்து நான் சந்திச்சு கலைப்பேன் நன்றி